ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் தூய ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல இந்த முதலாம் தேதி காலைக்காக நாம் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். மே மாதம் ஆமாண்டவரே உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லி உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற இந்த அருமையான தினத்திலே ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, இந்த நாமத்தை உயர்த்தி பிடிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக உங்களோட குடிஸ்தோம். இப்பொழுதும் தாராதனை முழுக்க தேவன் தாமையில் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என நாங்கள் சிந்திக்கின்றோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தையும் தேவன் எங்களுக்கு தந்து எங்களை மகிழ்ச்சியோடு கூட அனுப்ப வேண்டுமா என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வரை கத்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பல மண்டலம் இருக்கிறேன் செய்யப்படுவதாக எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீங்கு ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளை ஆமென் கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த புதிய மாதத்திலும் அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு தந்தமைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். விசேஷமாக இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன நாள் என்றால், உலகம் முழுக்க இன்றைக்கு உழைப்பாளர்கள் தினம், லேபர்ஸ் டே அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற ஒரு அருமையான ஒரு தினமாய் அது இருக்கின்றது. உலகம் முழுக்க இன்றைக்கு அனைத்து உலகத்திலும் கொண்டாடுகின்ற ஒரு அருமையான ஒரு காரியம் உழைப்பாளர்கள் தினம், லேபர்ஸ் டே என்கின்ற ஒரு அருமையான காரியத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலை நேரத்திலும் நாம் கூட ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த அந்த தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உழைப்பாளர் தினத்திலே தேவன், இந்த உழைப்பாளர்கள் மாதத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்தமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை தேவன் தந்திருக்கின்றார். பிரசங்கியின் புஸ்தகம் 3:22 சாலமோனுக்கு எழுதின பிரசங்கின் புஸ்தகம் 3:22 இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் என்று சொல்லி அருமையாக இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இதை ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக அவர்கள் எழுதப்பட்டிருக்கின்ற அது சரியானபடி இந்த மொழிபெயர்ப்பு இல்லை என்றுதான் உண்மை. மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மை, நாம் செய்கின்ற காரியங்கள், நாம் உழைக்கின்ற காரியங்களிலே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலே நமக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. நாம் என்ன செய்கின்றோமோ, ஒருவேளை அது சிறிய வேலையாக இருக்கலாம், அது ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் நாம் செய்கிற காரியத்திலே நம்முடைய செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மை இல்லாமல், நாம் செய்கின்ற காரியத்தில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், அதுதான் உண்மை. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கு ஆராதனை நடத்தக்கூடாது, இது அரசாங்க சட்டம். எந்த வழிபாடு ஸ்தலமும் திறக்கக்கூடாது, இது அரசாங்க சட்டம். வழிபாடு நடத்தக்கூடாது, இது அரசாங்க சட்டம். ஆனால் நாம் திருவிருந்தே நாம் நடத்துகின்றோம். இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த காலை நேரத்தில் திருவிருந்து நடத்துகின்றோம். என்ன ஒரு எனக்கு ஒரு தைரியம் என்றால், அன்றைக்கு தானியேல் ராஜாவுக்கு எதிர்த்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தான். மாதத்தை துவக்குகின்றோம், ஒரு உழைப்பாளர் தினம் என்று நாம் சொல்லுகின்றோம். தேவனுக்காக உழைக்க புறப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த தைரியத்தோடு கூட அந்த காரியத்தை செய்வோம் என்கின்ற உணர்வோடு கூட அந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றேன். வந்த உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். அதே
காரியத்தை தேவன் தருவார். நாம் செய்கின்ற செய்கைகள், இன்றைக்கு நாம் செய்த இந்த அருமையான ஆராதனையை தேவன் மகிழ்ச்சியாக்கி நன்மையான காரியத்தை நமக்கு செய்வார். மகிழ்ச்சியிலே நன்மையை தேவன் செய்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். நம்முடைய செய்கைகள் மகிழ்ச்சியாய் இருக்கும், நன்மை அல்லாமல் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மை அல்லாமல் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். நம்முடைய செய்கைகள் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மை. இந்த காரியம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா மே மாதத்தில் முதல் நாள் காலை, முதலாவது ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோம். வேதவசனம் தான் சொல்லுது இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லை ஒருவேளை புற மதத்தினருக்கோ மற்றவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். நாம் ஒன்றும் பெரிய ஆராதனை வைக்கல, ஒரு அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். ஆனால் தேவன் இதனை மகிமை அடைகின்றார். இதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியில் நமக்கு ஒரு நன்மை. அதுதான் முக்கியமான காரியம். அதாவது சொல்லுகின்றார், இந்த நன்மை அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். இல்லை எனக்கு என்ன இருக்குது இதை விட வேற நன்மை, வேற என்ன நன்மை எனக்கு இருக்குது? இதான் மகிழ்ச்சி. என் செய்கைகளிலே நான் செய்யக்கூடிய காரியத்திலே மகிழ்ச்சி கிடைக்குதா, அதுதான் நன்மை. இதை விட வேற நன்மை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக எழுதுகின்றார். இதுவே அவன் பங்கு அப்படின்றார். இதான் அவன் செய்ய வேண்டிய கடமை. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நீ ஓட வேண்டிய வழி, ஒவ்வொரு போதகருக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு வழி என்ன? உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நீ ஆராதனை நடத்தணும். எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் ஒன்றிணைந்து என்ன உண்மையாகவே இல்லைங்க, நாங்கள் ஆராதனை நடத்துவோம், எங்கள் ஆலயத்தை நடத்தி திறந்து நாங்கள் ஆன்லைன்லையாவது நாங்கள் ஆராதனை நடத்துவோம், எங்கள் மக்கள் வீட்டில் வந்து பார்த்து கொண்டு விட்டோம் அப்படின்னு ஒருங்கிணைந்து சொல்வார்கள். ஆனால் நிச்சயமாக எந்த அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்க முடியும்? எந்த நோய் நம்மக்கிட்ட கிட்ட அண்ட முடியும்? எந்த பிசாசை நம்மக்கிட்ட அண்ட முடியும்? யாருக்கு அந்த தைரியம் இல்லை, மனநல தைரியம் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. மன தைரியம் இல்லாததுனால எல்லாரும் அடைஞ்சி இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை சரியானபடி அறியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தை திறந்துட்டு நான் மட்டும் தனியாக நின்று இங்கே ஆன்லைனில் ஆராதனை நடத்துகிறேன்னு வச்சுங்க, இப்போ நான் நடத்துகிற மாதிரி எல்லா போதகரும் நடத்துனாங்கன்னா யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? இல்லை தப்பே இல்லையே, நான் தனியாக தான் நின்று செய்ய போகிறேன், ஒன்றும் தவறு இல்லையே. ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் இன்னைக்கு காலைல வந்திருக்கிறீங்க, ரைட் இருக்கட்டும், பட் நீங்களும் வராமல் நான் தனியாக நடத்தின ஒன்றும் தவறு இல்லையே. இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டாம்னு சொல்லி தைரியமாக அரசாங்கத்தில் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு செய்யலாமே. ஆனால் யாரும் முற்படங்கே இந்த பர்மிஷன் வாங்கிறதுக்கு, அதுதான் வேதனைக்குரிய காரியமாக இருக்கின்றது. ஏன் காரணம் என்னவென்றால், அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை புரியாமல் அறியாமல் இருக்கின்றார்கள். இதுதான் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியம், மகிழ்ச்சியான காரியம். அதற்காக தான் இந்த நாள் தேவன் அழைத்திருக்கின்றார். உழைக்க பிறந்த போதகர்களாக நாம் இருக்க வேண்டும், ஆசாரியர்களாக நாம் இருக்க வேண்டும், ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஏன் இது நமக்கு பங்கா? தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யா? யா இந்த நாள் போயிட்டு சொன்னா, மே மாதம் ஒன்றாம் தேதி போயிட்டு சொன்னா, திரும்பி இன்னொரு மே மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த வருஷம் தான் வரும். இல்லை அது வரைக்கும் நீ காத்திருக்க முடியாது. அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. நாளை இது என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம விட்டு போன காரியங்கள் திரும்பி நமக்கு வரவே வராது. அதன் கிடைக்கக்கூடிய ஒரு சுவாக்கியத்தை, பாக்கியத்தை நம் சரியாக செயல்படுத்தி அதை நம் செய்யும் பொழுது, நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது அதிலே ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அழகாக அவர் சொல்லுகின்றார். ஒருவேளை பிரசங்கியின் புஸ்தகம் 2:24 அங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன என்று பார்த்தீங்கன்னா, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. எதுக்கு ஓடுறான் மனுஷன்? நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா குடிக்கிறதுக்கு. இல்லை அவன் தண்ணி குடிக்கிறானோ, டீ குடிக்கிறானோ, ஜூஸை குடிக்கிறானோ, அதுக்குதான் உழைக்கிறான், அதுதான் ஓடுறான். இதுதான் ஒரு பெரிய நன்மை. ஆசாரியர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, இந்த ஊழியக்காரன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நான் வீட்டில் ஜெபிக்கிறேன், வீட்டில் ஜெபிக்கிறேன், ஐயா உனக்கு ஆலயத்தில் நியமிக்கப்பட்டவன் நீ,
நீ ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க வேண்டும், அப்பதான் ஆண்டவர் உனக்கு தருவார் எல்லாவற்றையும். கடந்த லாக்டவுன்ல கூட சர்ச்சே திறக்கக்கூடாது அப்படின்னாங்க, ஆனால் டெய்லி சாயங்காலத்தில் வந்து என் திருச்சபை 3 மணி நேரம் திறந்து வச்சிருந்து வெளியே உட்கார்ந்துருந்து நானே இங்கே ஜெபித்தேன். அநேக தனிப்பட்ட முறையில் வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. இதனால் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் பலனை தேவன் அனுபவிக்க முடியாத பாக்கியம் தேவன் எனக்கு தந்தார். அதான் உண்மை. எனக்கு லாக்டவுன் மாதிரியே தெரியல. இல்லை, இதுதான் அவர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்றதுக்காக வாழ்கிற என்ன இது உனக்கு நன்மை தான், ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கிற என்ன பண்ணும், நீ தன் பிரயாசத்தின் பலனை அனுபவித்த பார்க்கிலும் அவனுக்கு வேற ஒன்றும் நன்மையே இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன் அப்படின்ற. அப்போதான் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை அவர் நமக்கு கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும், அப்போதான் ஆண்டவர் நமக்கு தருவார். இதை தான் அழகாக பிரசங்கி அழகாக எழுதுகின்றார். இதே பிரசங்கின் புஸ்தகம் 6:12 கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். அங்கே அவர் சொல்லுகின்றார், நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்ற மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஐயா நீ மாயமா வாழாத, நீ உண்மையா கத்தரைக்கென்று வாழ், கத்தரைக்கென்று உழை, கத்தரைக்கென்று எல்லாவற்றையும் செய். நீ ஒரு விசுவாசியா? நீ ஆண்டவரை பின்பற்றுகிற மனுஷனா, மனுஷியா? நீ ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டு நீ செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படு. உன் சாப்பாடுக்காக ஓடுற, உன் வீட்டிற்காக ஓடுற, உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஓடுற, ஆனால் ஆண்டவருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? தேவனுடைய மனுஷருக்கு உதவி செய்திருக்கிறாயா? ஆலயங்களுக்கு உன்னுடைய உதாரத்தமான காணிக்கையை கொடுக்கின்றாயா? இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். இதுதான் பலன், இதுதான் நீ செய்யக்கூடிய பலன், இதான் உன் கையின் பிரயாசங்கள். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பாரு? நீ திருச்சபைக்கு கொடுக்கும் பொழுதுதான், நீ ஆலயத்துக்கு உன் காணிக்கை கொடுக்கும் பொழுதுதான். உன் கையின் பிரயாசங்களினால் அதை கொடு, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். எனக்கு திரும்ப திரும்ப ஒரு காரியம் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா, 5000 பேர்பட்ட புருஷர்கள் அன்றைக்கு இயேசுவானவர் அந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய வார்த்தையை கேட்க உட்கார்ந்துருந்தாங்க. இயேசுவானவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஏம்பா எல்லாரும் அவங்க கீழே இருக்கிற அவங்க மலையாளி ஒருத்தர் தான் இருந்தாங்க. மலையாளி ஒருத்தர் நிச்சயமா கல்லுங்க இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், எப்போ ஆளுக்கு ஒரு கல்லை கையில் எடுத்துங்கப்பா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்லை எடுத்துங்க, சின்ன கல் சின்னதாக வேணாலும் சின்னதாக எடுத்துங்க, பெருசாக வேணாலும் பெருசாக எடுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கையில் கல்லை எடுக்க வச்சுட்டு, இப்போ எல்லாரும் நான் இதை ஆசீர்வ இந்த கல்லெல்லாம் அப்பமாக மாற வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த கல்லெல்லாம் தான் இருக்கும், அப்பமா மாறி இருக்கும், எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் என்ன, உங்களிடத்தில் என்ன இருக்காத என்ற கொண்டு வாங்க, அதை நானே ஆசீர்வதித்து தரேன். உன்ட்டு இருக்கத நீ கொண்டு வந்து கொடுப்பான்னு ஆசீர்வதித்து தரேன். அப்போ ஒரு பையன் 5 அப்பமா 2 மீனும் வச்சிருக்கிறான், அதை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அதை சாப்பிட்டு மிச்சம் எவ்வளோ இருந்து 12 கூடைகள் நிறைந்து மீதி இருந்தது காணப்பட்டது. அந்த கூடை சின்ன கூடையா பெரிய கூடையா நமக்கு தெரியாது, ஆனா 12 கூடை மீதியாக இருந்தது. இன்றைக்கு நீ ஆண்டவருக்கும் கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும், கொடு உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான். ஆகவே இதை புரிந்து கொண்டு இந்த உழைப்பாளர் தினத்திலே இந்த 1st May ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்ற காரியம் என்ன, உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீ உன்னுடைய பங்கை நீ செய், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ செயல்படுத்து என்று சொல்லி அழகாக அவர் சொல்லுகின்றார். பிரசங்கி 7:14 வேதம் இவ்வாறு கூறுகின்றது, வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கின்றார். உலகம் முழுக்க கொரோனா, உலகம் முழுக்க பிரச்சனை, உலகம் முழுக்க வியாதி, ஆனால் ஆண்டவர் உன்னை சுகமாய் வைத்திருக்கிறார் அல்லவா, அதுல மகிழ்ச்சியா நீ இரு. அதை விட்டுட்டு அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இந்த அரசாங்கத்தினால அப்படி ஆயிடுச்சு இவன் சரியா வேலை செய்யல இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காதப்பா, இதெல்லாம் சொல்லி உன் வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை நீ கெடுத்து கொள்ளாதே.
பயங்கரமான செய்திகள், ஆனா இவ்வளவு பாரமான காரியங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடு. கஷ்டம்தான், அது நமக்கு பிரியமானவங்க இறந்துட்டாங்க, பிரியமானவங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டம்தான். ஆனா இவையெல்லாம் பாரமான காரியங்கள். ஆகவே வாழ்வு காலத்தில் நீ எப்படி இருக்கணுமா, நீ வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தரு. உனக்கு எது நன்மைன்னு தெரியுதா? அனுபவித்து செத்துட்டான், என்ன பண்ண முடியும்? ஐயோ அவன் செத்துட்டான் செத்துட்டான் செத்துட்டான், எப்படி செத்தான்னு தெரியுமா? மூச்சு அடைச்சிது, அவனுக்கு ஆக்சிஜன் வச்சாங்க, அவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனான். இதெல்லாம் உங்கள் சிந்தனையில் கொண்டு போய் நீங்கள் வைத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கும்? ஐயோ அது நமக்கு அதே மாதிரி நடக்குமோ இந்த ஒரு பயம் உணர்ச்சி தானாக வந்துடும். அதனால் இதெல்லாம் குறித்து பெருசாக நீங்கள் என்னால் படிக்கு. உலகம் முழுக்க எப்பொழுதும் ஒரு வாழ்வுன்னு ஒன்று உண்டென்றால் அதற்கு சாபம் ஒன்று இருக்கின்றது. முடிவு என்று ஒரு நாள் இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் முடிவு இருக்கு, பேசுகின்ற எனக்கே ஒரு முடிவு இருக்குது, ஆனா என்றைக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விசுவாசம், என் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போகாது. தேவன் தான் என் ஜீவனை கொடுத்தார், அவர் தான் என் ஜீவனை எடுப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம். ஆகவே வாழ்ந்திருக்கும் பொழுது நான் என்ன செய்யறேன், அதை அந்த நன்மையை அனுபவிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவனை நான் அனுபவிக்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் அப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியாகவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பயந்து நடுங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நம்ம நன்றியோடு கூட துதிக்கின்றோம். ஆமாண்டவரே, எங்களுடைய பங்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட நன்மையை அனுபவிக்க வேண்டும். அதுவும் எங்கள் கையின் பிரயாசங்களின் மூலமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கு நியமித்த காரியங்களை நாங்கள் சரியானபடி செய்து அதன் மூலமாக நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் கற்றுத்தந்த உமது பாடத்துக்காக கொடானபடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற சர்வ பலமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனின் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தம்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கியவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் மனுஷனானார். நமக்காக கொண்டு பிள்ளாக்கும் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அடக்கமண்ணப்பட்டார். வேதம் வாக்கின்படியே மூன்றாம் நாள் உழைத்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவது மனது வாசத்திற்கு செழிக்கிறார். உயிருள்ளோரையும் மறுத்தோரையும் ஞாயிற்று மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிடம் குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரன் கூட தொடர்ந்து ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் மூலமாய் உரத்தருமாய் இருக்கிற பசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான திருச்சபை உள்ள என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்டவரே நான் தான் தயாரி கேடுகிறேன். மறித்தவர் உயிர்த்தழுதல மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நம்ம அவர் மூலகால் பணியிட்டு 18 பக்கத்துள்ள பாவரிக்க ஜபத்தை நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலையை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி விடவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தின் நினைவு கூர்ந்து முழு சிருஷ்டி பதார்த்தங்கள் ஆகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தம் உள்ள சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிக்கப்படுகிறேன், என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். அப்படியே அவர் ஆபோஜனம் பண்ண பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் ஒரு மொழி விசையும் வந்து திருவளம் பற்றினார். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு இறங்கும் நீரே பசுத்த நீரே கத்த நீ கிறிஸ்துவே வாருங்கள். தேவனுடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. ச
வைத்து உங்களை காக்க கடவர் இந்த மாதம் முழுக்க தேவனுடைய கரங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்தி அவருடைய சிறப்பான நன்மையினாலும் மகிழ்ச்சியினாலும் இந்த மாதம் முழுக்க உங்களை காக்க கடவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திலே உம்மை நாங்கள் தேடி வருவதற்கு நீ செய்த கிருபைக்காக, தந்த ஒரு அருமையான ஒரு சுலாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக உன் கொடான குடி ஸ்தோத்திரம். மே மாதம் முதலாம் தேதி ஆண்டவரே உடைய வாக்கு தத்தத்தையும் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இருப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை நீர் ஏற்படுத்தி தந்தீரே, உன் கொடான குடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்களே நாங்கள் ஒப்புவிக்கின்றோம், எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கின்றோம். தேவன் தாமே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா, எங்களை பராமரித்துக் கொள்ளும். நாங்களும் வைக்க அந்த காலை நேரத்தில் தேடி வந்தபடியினாலே ஆண்டவரே நீர் இந்த மாதம் முழுக்க எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, எங்களுடைய பங்கை நாங்கள் சரியானபடி செய்து முடிக்க எங்கள் உதவி செய்தார். எதிரையும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வதியும் அவர்களையும் மேன்மைப்படுத்தும். சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாக இருப்பதற்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் தாமே நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் சமாதானம் எங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமென். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட்டுகிறேன்.